எல்லாருக்கும் வணக்கங்க. நான் பாத்திரங்களுக்கு நடுவில் நான் நிற்கிறேன் இல்லை, என்கிட்ட ரொம்ப நாளாக நீங்கள் எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு நீங்கள் பயன்படுத்துகிற பாத்திரம்லாம் புத்தம் புதுசாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, இது என்ன பாத்திரம், எங்கேருந்து வாங்கினீங்கன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு என்ன ஒரு பழக்கம் இருக்குதுன்னா, நிகழ்ச்சிக்கு எங்கேயாவது போனோன்னா அந்த ஊரில் என்ன ஸ்பெஷலோ இல்லாட்டி ஏதாவது வித்தியாசமாக இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷாப்பிங்கில் தேடுவோங்க. அந்த மாதிரி நாங்கள் யூஎஸ்க்கு கச்சேரிக்கு போனப்போ எனக்கு இந்த பாத்திரம் செட் வந்து ரொம்ப கவர்ந்ததுங்க. அந்த பாத்திரத்தையே சுற்றி சுற்றி வந்துட்டு அதோடய ரேட்டு பார்த்தோன்னா அப்படியே ஒரு மாதிரி பயந்துட்டு அந்த பாத்திரத்தை அப்படியே வச்சுட்டேன். அவர் நான் வந்து அதே கவுண்டரில் நின்றுட்டு இருக்கேன் ரொம்ப நேரம், அதையே உத்து உத்து பார்க்கறதா அவர் பார்த்துட்டாரு. என்ன பண்ணாரு, என்ன நான் என்ன பார்க்குற அப்படின்னா, இந்த பாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம நிகழ்ச்சி பண்ணுறோம்ல அதுக்கு இது வச்சு செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னா ரொம்ப விலையாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு அவர் எடுத்துக்கோய வேணா ஆசைக்கு ஒன்று ரெண்டு எடுத்துக்கொண்டதுக்கு நான் மறுத்துட்டேன், வேண்டான்னு சொல்லிட்டேன், இவ்வளோ விலை கொடுத்து வாங்கணுமான்னு சொல்லிட்டு. நம்ம வந்த பின்னாடிங்க அவர் என்ன பண்ணியிருக்காரு, நெட்டில் சர்ச் பண்ணியிருக்காரு, அந்த பாத்திரத்தை காட்டிலும் வந்து பெஸ்ட் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணதில் இது வந்து ரொம்ப அவருக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த அந்த முழு முழுன்னு அந்த பார்த்திங்கன்னா அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், அந்த பாத்திரத்தை எப்படி பண்ணியிருக்காங்கன்னு. பொதுவாகவே அடிப்பாத்திரத்தில் கனமாக இருக்கணும்னா இவ்வளோ பெருசு வந்து நமக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிளிட் மாதிரி இருக்கும், ஒட்டி இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இந்த பாத்திரத்தில் அப்படியே மோல்ட் ஆகிருக்குங்க, ரொம்ப அழகாக மோல்ட் ஆகிருக்கு, தனியாக எதுவுமே இல்லை. அது வந்து ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா நம்ம அப்படி ஒட்டினதை வாங்கணும்னா அது விளக்கும் போதெல்லாம் நமக்கு அந்த அழுக்கு போய் அந்த சந்தில் எல்லாம் ஒட்டிக்கும், அது ஒன்றுங்க. அப்போ எப்போ வேணால் அது கண்டு வந்துடும், நிறைய அந்த மாதிரி ஆயிருக்கு எனக்கு. இவர் வந்து நெட்டில் சர்ச் பண்ணதும் எனக்கு தெரியாதுங்க, அப்புறம் ஆர்டர் போட்டதும் தெரியாதுங்க. என்னென்னா இது அமெரிக்காவில் உள்ளவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டு வாங்கலான்ற ஒரு மாதிரி இருந்தது, இங்கே வாங்கினா இங்கே வந்து மூணு பங்கு விலை இது கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அதனால் இவர் எங்கள் குடும்ப நண்பர்கிட்ட எனக்கு தெரியாமையே இந்த பாத்திரம் வேணும், கொஞ்சம் முடிஞ்சால் கொண்டாட முடியுமான்னு கேட்டிருந்தாரு. என்னென்னா இந்த பாத்திரம் ரொம்ப வெயிட்டுங்க, அவங்களும் பாவம், நான் வர்றேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் முடிஞ்ச அளவு எடுத்துட்டு வந்தாங்க, மீத பாத்திரம் ஒவ்வொன்றா இவர் ஆர்டர் போட்டு வாங்கினாரு. ஒவ்வொன்றா நான் சேர்த்த பாத்திரங்கள்ங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாத்திரம், ரொம்ப நேசிக்கிறேன் இந்த பாத்திரத்துக்கு, எதுவும் ஆகாம அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிறேன் நான். இந்த பாத்திரம் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பண்ணப்பட்டிருக்குங்க, மல்டிப்ளை. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேட் ஃபினிஷிங் இருக்குங்க, பளபளப்பு ரொம்ப அதிகமாக இல்லாமலும் ரொம்ப குறைவாக இல்லாமலும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. இப்போ உங்களுக்கு அந்த அந்த ப்ளை காமிக்கிறேன் பாருங்கள், அடிப்பத்து எவ்வளோ கனமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க, முழு முழுன்னு இருக்குல்ல, இவ்வளோ திக்னஸ் இருக்குங்க. இதில் வந்து தனியாக இல்லாமல் அந்த திக்னஸ் நான் நல்லா மோல்டு பண்ணியிருக்காங்க. இந்த பாத்திரத்தோட வெயிட் பார்த்தீங்கன்னா லிட்டோட சேர்த்து 1.5 கிலோ வருதுங்க. ஒவ்வொன்றும் ரொம்ப கனமாக இருக்கும், நம்ம சமைச்சோம் நிறையா சமைச்சோன்னு வைங்களேன், எடுக்கிறதுக்கே ரொம்ப திணறுவோம். நல்லா ஆனால் டியூரபிள். இதில் எல்லாத்துக்கும் மூடி இருக்கு பாருங்களேன், இது வடிகட்டி, இது குட்டி கடாய், நம்ம சும்மா ரெண்டு பேருக்கு செய்ய சமைக்கணும்னா சமைக்கலாம். இதில் இதுக்கு மட்டும் லிட் இல்லைங்க, இது வந்து நம்ம வேற ஏதாவது பயன்படுத்திக்கலாம் பாருங்களேன், இது கூட சூட் ஆகும். அதனால் அவங்க லிட் அதுக்கு மட்டும் கொடுக்கல, 2-in-1 ரெண்டுக்கும் பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்கல. இதில் நல்லா சாதம் பொங்கலாங்க, இது கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ வரைக்கும் சாதம் நம்ம வைக்கலாம். இதில் அவ்வளோ டீப்பாக இருக்குது, இட்லி பாத்திரமாகவும் நம்ம பயன்படுத்தலாம், இட்லி ஸ்டாண்ட் இதில் வச்சோம்னா கூட நல்லா வெந்துருங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு செட்டில் 11 பீஸ் வரும், அதாவது லிட்டு ஒரு பீஸுன்னு கணக்கு எடுப்பாங்க, இது ஒன்று ரெண்டு, அந்த மாதிரி 11 பீஸ் வருங்க. செட்டாக வாங்குறவங்களும் வாங்கலாம், இல்லை பட்ஜெட் இடிக்குதுன்னா தனித்தனியாக கூட வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. அதாவது யூஎஸ் போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இது வாங்கிட்டு வந்து மனைவிக்கு கிஃப்டாக கொடுக்கலாங்க. இந்த பாத்திரத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் 6 மாதமாக பயன்படுத்திகிட்டு இருக்கேங்க, ஆனால் புத்தம் புதுசாக இருக்குன்னு எல்லாருமே சொல்கிறீங்க, உண்மையாலுமே புத்தம் புதுசாக தான் நான் வச்சுருக்கேன். இது எப்படின்னா லிக்விட் சோப், எனி லிக்விட் சோப் நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. சோப்பு பயன்படுத்துறத காட்டிலும் லிக்விட் சோப் பயன்படுத்தணும்னா எப்போவுமே பளபளப்பு கூட இருக்குங்க. அந்த மாதிரி பயன்படுத்திட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நார் ஒன்று ஃப்ளெக்சிபிளான நாருங்க, பார்க்கறது தான் பளபளன்னு இருக்கும், இதில் வந்து ஸ்க்ராச்சஸ் ஆகாது, ஒன்றும் ஆகாது, உள்ளர ஸ்பாஞ்ச் இருக்குது, வெளியில் பார்த்தீங்கன்னா நல்ல மெட்டீரியல் இருக்குது, இது வந்து நல்லாயிருக்கும், சாஃப்டாக பிடிக்கிறதுக்கு ரஃபாக இருக்காது. லிக்விட் சோப்பு நம்ம அப்படியே டைரெக்டாக திக்காக யூஸ் பண்ணாமல் அதில் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கிட்டு இந்த டிப் பண்ணி பண்ணி நம்ம விளக்கலாங்க. இப்போது ஒரு சில சகோதரிகள் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு கையெல்லாம் வெடிச்சிருக்குங்க, கையெல்லாம் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக இந்த மாதிரி க்ளவுஸ் ஒன்று பயன்படுத்திக்கலாங்க.
பார்த்தீங்கன்னா அரைக்கை வரைக்கும் க்ளவுஸ் கூட கிடைக்குது, அந்த மாதிரியும் வாங்கிக்கலாம். அது வாங்கினா இன்னும் உத்தமம். இந்த மாதிரி க்ளவுஸ் வாங்கிட்டு இது ஓப்பனில் அப்படி விடாதீங்க. இது எதுக்காக இவ்வளோ பெருசு விட்டுருக்காங்கன்னா ஒவ்வொருத்தர் கை குண்டாக இருக்கும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி இருக்கிறத டைட் பண்ணணுன்னா நீங்கள் ஒரு ரப்பர் பேண்ட் நீங்கள் டைட்டாக போட்டுக்கோங்க, இல்லாட்டி நூல் கட்டிக்கோங்க. இதால் நீங்கள் தொட்டு விளக்குங்க. இன்னொன்று என்னென்னா, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு டப்பில் தண்ணி பிடிச்சிக்கிட்டு பாத்திரம் விளக்கிட்டு அப்படியே அந்த டப்பில் போட்டே போவாங்க. நல்லா என்ன பண்ணும் நம்ம, இப்போ சப்போஸ் இப்படி இருக்குன்னு வைங்களேன், இந்த பாத்திரத்தை நம்ம தேய்க்கிறோன்னு வைங்களேன், தேய்ச்சிக்கிட்டு என்ன பண்ணும், நம்ம ஒரு டப்பில் தண்ணி பிடிச்சிட்டோன்னா கையால் எடுத்து எடுத்து ஊற்றி ஊற்றி நல்லா இப்படி தேய்ச்சி 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 கழுவி எடுக்கணுங்க. அப்படி தேய்ச்சி கழுவி எடுத்து எல்லாத்தையும் கழுவிட்டோன்னா அதுக்கப்புறம் ஒரு நல்ல சுத்தமான துணி எடுத்துகிட்டு உடனே தொடச்சி வச்சோன்னா பாத்திரம் ரொம்ப பளபளப்பாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், அந்த தன்மை கெடாமல் இருக்குங்க, ஷைனிங்காக இருக்கும். இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நம்ம பாத்திரம் கழுவுன பின்னாடி நல்ல சுத்தமான துணி வச்சு துடைக்கிறது தாங்க. நம்ம அப்படியே விட்டோம்னா பாத்திரத்து மேலே புள்ளி புள்ளியாக இருக்குங்க, கழுவுன மாதிரியே தெரியாது, அந்த ஷைனிங்கும் தெரியாதுங்க. அதனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்கள் பாத்திரமும் நல்லா இருக்குங்க. சரி, மீண்டும் அடுத்த எபிசோடில் வேற ஒரு தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.